हाई स्टूडेंटल मैक्स चाप्टर फोर एक्ससेज़ोर पॉइंट वन सो आलरे नम्बर फर्स्ट टू कोशन कम्पीट पड़ो वन कोशन रीट पड़े पाक द ग्राफ आफ वै इज ईक्वल टू सईन आफ वन थ्री एक्स फार जीरोक्वल टू सिक्स पा STUDENTS, இங்கே y கொடுத்துருக்காங்க y இஸ் ஈக்குவல் to சைன் எக்ஸ் பை த்ரீ இந்த 1 பை த்ரீ எக்ஸை தான் எக்ஸ் பை த்ரீன்னு எழுதிட்டேன் இதுக்கு லிமிட் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஜீரோவில் வந்து சிக்ஸ் பை வரைக்கும் இதில் ஜீரோவும் வரும் 6 பையவும் வரும் ஏன் அப்படின்னா லெஸ் than or ஈக்குவல் to கொடுத்துருக்கோம் ஒரு கிராஃப் போடணும் கிராஃப் போடணும்னா என்னென்ன வேல்யூஸ் வேணும் எக்ஸும் ஒயும் வேணும் இல்லையா ஸோ நம்ம என்ன வேல்யூலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜீரோ டு சிக்ஸ் பை வரைக்கும் எடுத்துருக்கோம் இப்போ ஜீரோ டூ பை த்ரீ பை ஃபோர் இப்போ இது எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணுறோம் இங்கே ஜீரோ அப்ளை பண்ணால் சைன் ஜீரோ சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ அடுத்து ஃபை அப்ளை பண்ணிங்கன்னா சைன் ஃபைவ் பை த்ரீ வேல்யூ ரூட் த்ரீ பை டூ அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக இங்கே நம்ம அப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் எழுதிடுறோம் முடிஞ்சு போச்சு இந்த டேபிள் முடிச்சிட்டாவே கிராஃப் ஓவர் இப்போ வாங்க கிராஃப் போடலாம் எப்படி போகலான்னு பார்க்கலாம் இங்கே கிராஃப் பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸில் என்னெல்லாம் எடுத்துருக்கோம் ஜீரோ ஃபைவ் டூ பை த்ரீ பை ஃபோர் பை ஃபைவ் பை சிக்ஸ் பை இங்கே ஒய்வில் மேக்ஸிமம் என்ன வேல்யூ வரும்னா மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் வரைக்கும் இருக்கும் மேக்சிமம் ப்ளஸ் ஒன்று மினிமம் மைனஸ் ஒன் இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது எக்ஸுக்கு ஜீரோனா ஒய்க்கு ஜீரோ தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுதா இந்த கோவை அப்படியே போய்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஜீரோ வருது எக்ஸில் த்ரீ பைவில் ஜீரோ வருது ஸோ இந்த போயிட்டு த்ரீ பை அடுத்து சிக்ஸ் பை ஓகேவா கோவம் முடிஞ்சா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கிராஃப் போட்டோம் ஃபஸ்ட்டில் வந்து நோட் பண்ணிக்கிறீங்களே ஸோ அந்த டேபிள் போட்டு அந்த கிராஃப் போடுறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்கள் இந்த டேபிள் நோட் பண்ணிக்கணுங்க நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப் வந்து ரஃபாக போட்டு வச்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ் கல் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் வாங்க ஃபோர்த்து find the value சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ பை பை த்ரீ இப்போ வேல்யூ ஃபைன் find இங்கே சைன் no. sin சைன் டூ பை பை த்ரீ இருக்கு இல்லையா இது எப்படி கொண்டு வரலான்னு பாருங்க sin inverse of sin of பை மைனஸ் பை பை த்ரீ இதை நான் பண்ணி பண்ணியிருக்கேன் எப்படின்னா இங்கே த்ரீ இன் டூ பை த்ரீ பை வருமா 3 பை மைனஸ் பை டூ பை Inge, sin of இது நான் சொல்லிருக்கேன் இங்கே cup, இப்பு, செகண்ட் quadrantல வரும் செகண்ட் குவார்டர்ல சைனுக்கு பாசிட்டிவ் தான் ஒன் 180 இருக்கும் so, ஒன் sin தீட்டா சைன் தீட்டா சைன் இன்வெர்ஸ் sin சைன் தீட்டா சைன் பை பை த்ரீ சோ சைன் இன்வர்ஸ் sin கேன்சல் ஆயிரும் பை பை த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு அப்படி நோட் பண்ணிக்கிறேன் பண்றீங்களா ரைட் இப்ப போர்த்ல செகண்ட் ஒன் அதே தான் சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் பைவ் பை பை ஃபோர் இது எப்படி சார் நம்ம ஸ்பில் பண்றதே அப்படின்னா

சொல்லும் போது கரெக்டாக நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் தரோம் இல்லையா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாமா ஆ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்